தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அதிரடி முடிவ தேர்தலின் பின்னர் முக்கிய நடவடிக்கை வெளிநாட்டில் வாழும் இலங்கையர்களின் வங்கிக் கணக்கு கொள்ளையடிக்கும் கும்பல் கோவிட் நைன்டீனால் இலங்கையர்களுக்கு ஆபத்து தொற்றுநோய் பிரிவு எச்சரிக்கை இலங்கைக்கு கடும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் சர்வதேசம் சம்பந்தன் வலியுறுத்திலிருந்து மக்களை பாதுகாக்க ஜனாதிபதி காட்டபாய ராஜபக்ஷ நேரடியாக தலையிட வேண்டும் என கோரிக்கை ஒன்பது வருடங்களின் பின்னர் தங்கத்தின் விலையில் பாரிய அதிகரிப்பா முதலாவது தேர்தல் முடிவு வெளியாகும் நேரம் குறித்து அறிவிப்பா கையோட்டல்களைப் பெற அடிக்கடி சீனா செல்லும் ராஜபக்ஷர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அதிரடி முடிவு தேர்தலின் பின்னர் முக்கிய நடவடிக்கை இம்முறை நடைபெறவுள்ள தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிட்டு தோல்வியுறும் வேட்பாளர்களை எந்த மாவட்டத்திலிருந்தும் தேசிய பட்டியலுக்கு பரிந்துரை செய்யப்போவதில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளான தமிழரசு கட்சி பிளாட் டெலா போன்றன ஒருமித்து முடிவெடுத்துள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன சிலவேளை சிலர் தோல்வியுற்றால் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் செல்லலாம் என்ற கருத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவாளர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தமிழ் தேசிய அமைப்பின் தலைவர்கள் இவ்வாறானதொரு முடிவினை எடுத்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது நாடாளுமன்றத்தில் மொத்தம் இருநூற்று உறுப்பினர்களில் நூற்றி தொண்ணூத்தி ஆறு உறுப்பினர்கள் மக்கள் வாக்களிப்பின் மூலம் நேரடியாகவும் ஏனைய இருபத்தி ஒன்பது பேர் கட்சி பெறுகின்ற வாக்குகளுக்கு அமைய தேசிய பட்டியல் ஆசனங்களாக வழங்கப்படுவதுமே விகிதாசார தேர்தல் முறையில் மரபாக இருக்கிறது இந்த தேசிய பட்டியல் முறை உருவாக்கப்பட்டதன் நோக்கம் துறைசார் வல்லுநர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களை கட்சிக்குள் உள்வாங்குவதே கடந்த காலங்களில் இவை பின்பற்றப்படாவிட்டாலும் எதிர்வருகின்ற தேர்தலில் இது முழுமையாக பின்பற்றப்படும் எனவும் தோற்றவர் யாராக இருப்பினும் அவர் தோல்வியுற்ற வேட்பாளராகவே கருதப்படுவாரே ஒழிய அவருக்கு எந்த ஒரு நியமனத்தையும் கட்சி வழங்காது கடந்த காலங்களை விட கட்சி தனிநபர் அல்லது தனி மனிதர்களின் கட்டுப்பாட்டில் இயங்காது கோடு பொறுப்புள்ள கட்சியாக செயற்படும் என கோட்டாபிம்பின் மூத்த நிர்வாகியொருவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டில் வாழும் இலங்கையர்களின் வங்கிக் கணக்கில் அடிக்கும் கும்பல் வெளிநாடுகளில் பணியாற்றுகின்ற இளைஞர்களில் இலங்கை வங்கி கணக்கில் மோசடியான முறையில் பணம் பெறுதல் மற்றும் போலீஸ் சாரதி அனுமதி பத்திரம் தயாரிக்கும் மோசடி தொடர்பில் ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கேரள பனை பிரதேசத்தில் வைத்து குறித்த பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளிநாட்டில் உள்ள பணியாளர்களுக்கு சிரியா வட்டியின் கீழ் கடன் வழங்குவதற்காக போலி தகவல்களை வழங்கி அந்த பணியாளர்களின் வங்கிக் கணக்குகளில் தகவல் பெற்று பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டுக்கு சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் பெண் ஒருவரினால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது வங்கிக் கணக்கில் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த முறைப்பாடுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் போலியாக தயாரிக்கப்பட்ட சாரதி அனுமதி பத்திரம் அவற்றினை அச்சிடுவதற்கான பொருட்கள் பலவற்றையும் மீட்டெடுத்துள்ளனர் இலங்கையில் இன்னும் கோவிட் நைன்டீன் வைரஸ் பரவல் ஆபத்து நீங்கவில்லை என தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டில் இந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சமூகத்துக்குள் கோவிட் நைன்டீன் நோயாளிகள் அடையாளம் காணப்படலாம் என சங்கத்தின் விசேட வைத்தியர் சுதத் சமரவீரத் தெரிவித்துள்ளார் இதனால் சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்தும் பின்பற்றுமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது நோய் தொற்றுக்குள்ளானவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்குள் அடையாளம் காணப்பட்டுள்ளமையினால் வைரஸ் கட்டுப்படுத்திய நிலைமை ஒன்று இலங்கையில் காணப்படுவதாக அவர் கூறியுள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசும்போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு கடும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் சர்வதேச அரசியல் தேர்வு விடயத்தில் சர்வதேச சமூகம் இலங்கைக்கு கடுமையான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் கூட்டமைப்பின் முதன்மை வேட்பாளருமான இரா சம்பந்தன் வலியுறுத்தியுள்ளார் தேர்வு திட்டப்பாதையை வலுவாக்க தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மக்கள் ஆணை வழங்க வேண்டும் எனவும் திருகோணமலையில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கேட்டுக்கொண்டுள்ளார் இன்று எமது முயற்சியின் காரணமாக நாங்கள் அமெரிக்காவுக்கு சென்று அங்குள்ள அரசியல்வாதிகளையும் முக்கிய ராஜதந்திரர்களையும் சந்தித்து பேச்சு நடத்தியதன் காரணமாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் சபையில் இலங்கை மீது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன இலங்கை அரசு அந்த தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டு அதனை அமல்படுத்துவதாக உறுதியளித்திருந்தது ஆனால் அதனை இதுவரையும் நிறைவேற்றவில்லை இந்த சூழ்நிலையில் குறித்த தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு சர்வதேசம் இலங்கை அரசுக்கு கூடிய அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் எமது மக்கள் ஓரணியாக திரண்டு நமது ஆணையை எமக்கு தர வேண்டும் ஒரு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் தீர்மானங்களை இலங்கை நிறைவேற்றுவதை இனியும் தாமதப்படுத்தாமல் இருப்பதற்கு நாங்கள் பெரும்பாலான அணியாக நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கோவிட் நைன்டீனிலிருந்து மக்களை பாதுகாக்க ஜனாதிபதி காட்டபாய ராஜபக்ஷ நேரடியாக தலையிட வேண்டும் என கோரிக்கை பொது சுகாதார பரிசோதகர்களின் புறக்கணிப்பு ஒரு வாரமாக தொடர்கின்ற நிலையில் சுகாதார அமைச்சிடமிருந்து முறையான பதில் எதுவும் கிடைக்கவில்லை என்பதால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆராய இன்று கொழும்பில் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் நிர்வாகக் குழு கூடி தீர்மானிக்கவுள்ளது என சங்கத்தின் உப தலைவர் சரவண பவன் தெரிவித்துள்ளார் அதோடு தமது கோரிக்கைகளுக்கான பதிலை வழங்குவதில் சுகாதார அமைச்சர் அசமந்த போக்குடன் செயல்படுவதால் பிரச்சினைகள் மேலும் பெரிதாக்குவதற்கு முன்னர் ஜனாதிபதி இந்த விடயத்தில் நேரடியாக தலையிட வேண்டும் என்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் எமக்கு பெரிதொரு தொழிற்சங்கத்துடன் போராட்டம் இல்லை இது கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்றிலிருந்து நாட்டையும் அப்பாவி பொதுமக்களையும் பாதுகாப்பதற்கான போராட்டமாகும் இந்த போராட்டத்துக்கு தேவையான சட்டம் அதிகாரங்கள் என்பவற்றை பெற்றுக் கொடுப்பதற்கு சுகாதார அமைச்சை நேரடியாகவோ அல்லது வேறு முறையிலேனும் எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்காமைக்க கடும் எதிர்ப்பை தெரிவிக்கின்றார் இந்த பிரச்சினை மேலும் பெரிதாவதுக்கு முன்னர் ஜனாதிபதி காடபாய ராஜபக்ஷ தலையிட்டு எமக்கான தீர்வை வழங்க வேண்டும் எமக்கு வேறு எந்த ஒரு சங்கத்துடனும் எவ்வித முரண்பாடும் இல்லை என்பதை தெரியப்படுத்துகின்றோம் கோவிட் நைன்டீன் வைரஸ் கட்டுப்பாட்டுக்காக பொது சுகாதார பரிசோதகர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற அர்ப்பணிப்பான சேவையில் பாதிப்பை ஏற்படுத்தும் நோக்கில் சதி செயல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன மக்கள் மத்தியில் பொது சுகாதார பரிசோதகர்களின் சேவையை பாதிப்படைய செய்வதற்கான வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்படுகின்றன அந்த அறிக்கையில் ஒன்பது தங்கத்தின் விலையில் பாரிய அதிகரிப்பா உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் பாரிய அளவு அதிகரித்துள்ளதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டின் பின்னர் முதல் முறையாக ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையில் பாரிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை வார இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அமெரிக்க டாலர்களை கடந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது கடந்த வார மத்தியில் உலக சந்தையின் தங்கத்தின் விலை நூற்றுக்கு நான்கு வீதமாக அதிகரித்துள்ளது உலகின் மிகப்பெரிய தங்கக் கொள்வனவாளர்களை கொண்ட நாடாக இந்தியா உள்ளது இந்த வருடத்தில் மாத்திரம் தங்கக் கொள்வனவு நூற்றுக்கு முப்பது வீதம் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முதலாவது தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நேரம் குறித்து அறிவிப்பு பொது தேர்தலில் முதலாவது தேர்தல் முடிவுகள் ஆறாம் திகதி மாலை வெளியாகும் என தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபது பொது தேர்தல் வாக்களிப்பு ஐந்தாம் திகதி காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இடம்பெறவுள்ளது இதனையடுத்து வாக்குகளை எண்ணும் நடவடிக்கை ஆறாம் திகதி காலை ஆறு மணிக்கு ஆரம்பமாகும் என தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரயா தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் ஆறாம் திகதி மாலை முதலாவது முடிவை அறிவிக்க எண்ணியுள்ளோம் என்றும் அனைத்தும் திட்டமிட்டபடி நடைபெற்றால் மதிய தேநீர் வேலையின் போது முதலாவது முடிவு வெளியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கையூட்டல்களைப் பெற அடிக்கடி சீனா செல்லும் ராஜபக்ஷர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு இலங்கையில் வர்த்தக தொடர்புகளை வைத்துக் கொள்வதற்காக சீனா கையூட்டல்களை வழங்குவதாக சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுஜீவ சைனசிங்க இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் இந்தியா ஜப்பான் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகள் தமது வர்த்தக இருப்புகளுக்காக இலங்கைக்கு கையூட்டல்களை வழங்குவதில்லை என்று இதன்போது அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கையூட்டல்களை பெற்றுக்கொள்வதற்காகவே கொள்வதற்காகவே ராஜபக்சர்கள் அடிக்கடி சீனாவுக்கு செல்கின்றார்கள் என்றும் சுஜீவா குற்றம் சுமத்தியுள்ளார்